Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பேலியோடய எடுத்து டே ஃபோர்டீன் பதினாலு நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இன்னைக்கு நான் ஃபுல் டே ஃபாஸ்டிங் எடுத்திருக்கேன் ஃபுல்டே ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னால் காலையிலிருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஈவினிங் அஞ்சு மணிக்காக ஒருவேளை மட்டும்தான் நான் ஏதாவது ஃபுட் எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் தான் சாப்பிடுவேன் இதுதான் வந்து டே ஃபாஸ்டிங் ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு பத்து நாள் வீடியோ வந்து இன்டர்மெட்டட் ஃபாஸ்டிங்கில் பேரில் நான் போட்டிருக்கேன் இதுவும் பேல்யூ டயட்டில் ஒரு பகுதி தான் நமக்கு வெயிட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல் டே ஃபாஸ்டிங் எடுக்கிறவங்க யாருமே ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க எடுக்காதீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போதான் நான் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க யாருமே இதை வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் ஏற்கனவே வந்து ஒன் இயராக வந்து இந்த டயட்லேயே இருக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது கொஞ்சமாக சாப்பிட்டா கூட எனக்கு பசி அடங்கிடும் அதனால நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்புறம் இந்த மாதிரி ஃபுல் டே ஃபாஸ்டிங் இந்த மாதிரியெல்லாம் இடையில எனக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாமே நான் எடுத்துக்குவேன் இன்றைக்கி எனக்கு ஃபுல் டே வந்து ரெஸ்ட்டு தான் ஏன்னா எல்லா நாளுமே நமக்கு ஒரே மாதிரியே இருக்காது அதனால இன்றைக்கி நான் டே ரெஸ்ட்டு மொதல் நாள் வந்து பண்ணணும் உருண்டை குழம்பையே பார்த்தா இன்றைக்கி நான் எல்லாேருக்கும் வச்சுட்டேன் வச்சுட்டு காலையிலேருந்து நான் ஃபுல்லாக ரெஸ்ட்டாகவே தான் இருந்தேன் இருந்துட்டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு மேலே ஒரே ஒரு ஃபுட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருக்கேன் பீட்ரூட் பொரியல் வந்து நிறையா ஒரு அரை மூடிக்கிட்டு தேங்காய் திருவி போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் இந்த பீட்ரூட் பொரியலும் ஒரு கப்பு தயிரும் மட்டும்தான் நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன் இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதை வந்து யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க இதனால் வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஆனால் எதுக்காக ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் எல்லாருக்குமே உடல் வந்து ஒரே மாதிரி இருக்காது எல்லோராலையும் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாது சில பேருக்கு சுகர் வந்து லோ ஆகிடும் பிபி இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு பிபி வந்து ஹையாயிடும் ஃபுல் டே ஃபாஸ்டிங்கில் இருக்கும் போது எனக்கே ஒரு தடவை அந்த மாதிரி ஆயிருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபாஸ்டிங் எடுக்கும் போது ஏற்கனவே பேலியோ டைட்டுக்கு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் அந்த மாதிரி இப்போ நான் ஃபாஸ்டிங் எடுக்கலாமா என்னோட வெயிட் இந்த மாதிரி ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்டிங் மெத்தடு எதாக இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதுதான் வந்து ரொம்ப நல்லது மற்றபடி நம்ம நல்லாவே சாப்பிட்டே வந்து வெயிட்டை குறைக்கலாம் அதுலெல்லாம் எந்த பிரச்சனையுமே வராது நீங்கள் மூணு வேலையுமே நல்ல ஃபுட்டு சாப்பிட்டுட்டு என்னென்ன பேலியோ ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டே உங்கள் வெயிட் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ண முடியும் இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே நான் வெயிட்டு கம்மி பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் இந்த இன்டர்மெட்டட் ஃபாஸ்டிங் டே ஃபாஸ்டிங் டுவெண்ட்டி ஈஸ்டு ஃபோர் அந்த மாதிரியெல்லாம் நான் போட்டிருப்பேன் வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதையுமே கன்சல்ட்டிங்கோட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து எப்படி ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் கழித்து தான் வந்து உங்களுக்கு என்னோடய வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவேன் நான் இப்போ வெயிட் செக் பண்ணுறது கிடையாது ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எடுத்துக்க வேண்டாம் நம்ம அதிலே வந்து வெயிட் குறையில குறையிலன்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலே நமக்கு வெயிட் குறையாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து இப்போ பார்க்குறது இல்லை ஃபோர் டேஸ் கழித்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி டே ஃபோர்டீன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பீட்ரூட் பொரியலும் கொஞ்சம் தயிரும் எடுத்திருக்கேன் இதை சாப்பிட்டுட்டு ஒரு கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய ஃபுட்டு நான் ஈவினிங் சாப்பிட்டதுனால எனக்கு வயிறு வந்துச்சு காலையிலிருந்து காலையில இருந்து சாப்பிடுறதுனால அந்த அளவுக்கு பசியும் எடுக்காது நம்ம ரைஸ் சாப்பிடும் தான் மறுநாள் பார்த்தா சுகரோட அளவை வந்து ரொம்ப அதிகப்படுத்திடும் இது எல்லாம் முடிச்சுட்டு நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வாழைப்பழ தோல் வச்சு பண்ணுனேன் அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு நான் ஷே ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்குறதுனா போய் பார்த்துக்கோங்க இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு உங்களுக்கு சூப்பராக வந்து வெயிட் வந்து கம்மி பண்ணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனேக்குடனே கிடைக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ